ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிஃப்டியை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். இந்த வாரம் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வீக்லியில் ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும், நிறைய பேர் வந்து நிறைய நினச்சிருப்பீங்க ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சா, 9000 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ நம்ம பையிங்க்கு போகலாமா, இல்லை வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு இவ்வளோ நாள் இறங்கிச்சு மார்க்கெட்டு, அதுக்கு வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறுதா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, கால் ஆப்ஷன் போகலாமா புட் ஆப்ஷன் போகலாமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த இதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்காவாக வந்து இந்த வீடியோவில் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஷ் செக்மெண்ட் எஃப்ஏ ஆக்டிவிட்டியில் சில மாற்றம்லாம் வந்திருக்கு அது பார்ப்போம், குளோபல் மார்க்கெட்டில் சில மாற்றம் இருக்குது அது பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது அது பார்த்துடலாம், இந்தியா வீக்ஸ் வந்து டோஜி வந்திருக்கு வீக்லி கேண்டலில் அதுவும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். சப்ஸ்கிரைபர் கமெண்ட் சில பேர் கேட்டிருந்தாங்க, க்ரூட் ஆயில் ட்ரெண்டு கேட்டிருந்தீங்க அதுவும் பார்த்துடலாம், வெங்கட்ர பாலா குரு அப்படின்ற கேட்டிருந்தீங்க. ஸோ மணி கண்ட்ரோலில் நிஃப்டி ஃபார்ம்ஸ் லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் ஆன் வீக்லி ஸ்கேல், ட்ரேடர்ஸ் கேன் ஹோல்ட் லாங் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9390 அப்படின்ற ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிபனாக்கி ரீட்ரெஸ்மெண்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க, 38.2% ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் செகண்ட் லெவல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபிபனாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் எப்படி போடணும், எப்படி லெவல்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் த மொமெண்டம் மே கண்டினியூ டு நெக்ஸ்ட் நியர் டேர்ம் அந்த நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் நிஃப்டி குட் பி த 9400. ஸோ 9100க்கு மேலே ஓல்ட் ஆச்சுன்னா 9400 லெவல் வந்து மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எக்கனாமிக் இதே மாதிரி இந்த குளோபல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஒரு மையமாக வச்சு குளோபல் மார்க்கெட்டில் நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, அதனால் நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு டேர்னிங் கொடுக்குது அப்படின்றாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் நிஃப்டி ஃபார்ம்ஸ் லாங் புல்லிஷ் கேண்டல் மேபி எட் அட் 9300. எல்லாமே வந்து இந்த ரேஞ்ச் தான் சொல்கிறாங்க இவங்க, எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்துலாம், டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது வென்னஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து வரும் அப்படின்றத கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டே வந்து வந்து நல்லா ஒரு பிரேக் அவுட் குடிச்சு ஒரு சைட்வே தான் வச்சிங்களா, ஒரு 250 புள்ளிக்கிட்ட வந்து நல்ல ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை, கொஞ்சம் அப்படியே புல்லிஷில் தான் வந்து ப்ரிண்ட் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 9000 மேலே வந்து தக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு மார்க்கெட்டுக்கு. ஸோ இது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்துருக்கு பாருங்களேன், இங்கே வந்து லோ இருக்குது, இதோட ஹையர் லோ தான் ஃபார்மேஷன் வந்து, விச் மீன்ஸ் வந்து இட்ஸ் அ சைன் ஃபார் புல்லிஷ் அப்படின்றாங்க. அது இல்லாமல் இந்த ரேஞ்ச் போன் மார்க்கெட் இந்த நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோன் இல்லையா, ஓகே இது வந்து சப்போர்ட் ஜோன். இப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி வெளில வந்து க்ளோஸ் பண்ண, அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகல, அந்த புல்லிஷ் அந்த பாதி கேண்டல் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு, 9000 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது ரேஞ்ச் போன் மார்க்கெட் கிடையாது, ஓகே ரேஞ்ச் போனாக இருந்தால் இங்கே வந்து வந்திருக்கணும். இப்போ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் வீக்லியில் வந்து புல்லிஷ் வந்து ப்ரிண்ட்டாக, அதாவது நல்லா அழகாக க்ளோஸ், ஐ மீன் புல்லிஷ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் சைன் ஃபார் புல்லிஷ் ட்ரெண்டு, அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட், இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்டாக இருந்தால் எந்தளவுக்கு ஏறும், இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி நம்ம இன்னொரு வியூவில் வந்து லாங் வியூவில் பார்க்கலாம். இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி ஒரு வியூ தெரியும், அதை நான் காட்டுறேன் எப்படின்னு இது பாருங்கள். இது வந்து நெக்லைன், ஓகே. ஸோ இது வந்து அந்த பாட்டமோட சப்போர்ட், ஸோ ஓரளவுக்கு புரிய நம்புகிறேன், பாட்டமோட சப்போர்ட். இப்போ வந்து பிரேக் அவுட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பிரேக் அவுட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த லெக் இருக்குல்ல, இந்த ஒரு சைடு லெக்கு, ஸோ விச் மீன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேபி வந்து இந்த ரேஞ்ச் வந்து வாய்ப்பு. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன், இது வந்து நிஃப்டியோட டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பொறுத்தால் நம்ம முடிவு பண்ண முடியும். இது ஒரு இதுவும் ஒரு வியூ இருக்குது அப்படின்றது, டெக்னிக்கல் வியூ இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வரணும், அப்போ தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இது ஒரு வியூ இருக்குது கரண்ட்டாக. இப்போ வந்து வீக்லியில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு காட்டினாங்கல்ல, இந்த 9400 லெவல் 390 லெவல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்.
ஸோ வீக்லி கேண்டில் எடுத்து வச்சுருக்கேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகாக வந்து இவ்வளோ பேர் ட்ரெண்டில் இப்போ வந்து அழகாக ஒரு புல்லிஷ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏறும். ஓகே, எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் வந்து தெரிய வரும். இதை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் எப்போவுமே வந்து ஒரு ஹை பிகினர்ஸாக இருந்தால் பார்த்துக்குங்க. ஒரு ட்ரெண்டோட ஹையும் ஒரு ட்ரெண்டோட லோவும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்ச் ரீட்ரேஸ்மெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நான் இதில் வந்து 38.2 கொடுத்துருக்காங்க, 50%, 61% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ 23% வந்து இது கோல்டன் லெவல் சொல்லுவாங்க. இதுலேருந்து திரும்பிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம், டவுன் ட்ரெண்டு. ஆனால் இந்த ரேஞ்சை வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து உடச்சிருச்சு. கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 8698 அப்படின்றது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரேஷியோ வந்து உடச்சிடுது ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட். செகண்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் 38.20, விச் மீன்ஸ் 9412. ஸோ 9420 அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் கூட்டுனா செகண்ட் ஓகே. ஸோ 9400 அந்த ரேஞ்சில் இருக்குது, 420-400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக 50% இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பாதி முக்கால்வாசி உள்ளே போயிடுச்சு, 60% மோர் தன் தட். ஸோ அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக புல்லிஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக ஆகும், டோஜி மாதிரி கிரியேட் ஆகும் மேபி சொல்கிறேன். புல்லிஷ் ட்ரெண்ட் இல்லை, அது அப்படி டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் இல்லைனா 9400 இல்லை 350 400 வச்சிங்களா, அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு பேரேஷ் கேண்டில் கூட ஃபார்மேஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல புல்லிஷாக இருந்தால் அப்படியே பிரேக் அவுட் ஆகி 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிட்டே இருக்குது, அது வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ 50% 10,000 மேலே 50% மேலே போயிடுச்சு நிஃப்டி, அந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னா அவள் தான் ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஃபிபனாக்கி பொறுத்த வரைக்கும் 50% ரீட்ரேஸ்மெண்ட் மேலே ட்ரெண்டு திரும்பிடுச்சுன்னா விச் மீன்ஸ் இட்ஸ் ஏ சைன் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அது வரைக்கும் நடந்த கிடையாது, சில தான் 50% ரீட்ரேஸ் ஆகி திரும்பும். ஏன்னா இவ்வளோ பேர் ட்ரெண்டுக்கு ரீட்ரேஸ் ஆகிறது தப்பு கிடையாது, ப்ரீத் பண்ணோம், அது வந்து புல்லிஷ் கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கிங்க, இது மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை. இப்போ வந்து இந்த எஃப்ஏ ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஃப்ஐயில் கேஷ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1737 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு கேஷ் செக்மெண்ட்டில் எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில். ஸோ இந்த சைடு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் இஸ் அ குட் சைன் ஃபார் கேஷ் செக்மெண்ட்டில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ டெலிவரி பொசிஷன் ஏதாவது எடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஃப்யூச்சர்லேயே வந்து எடுத்துருக்க, ஃப்யூச்சரில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சர்ஸில் ஆப்ஷன் வந்து எடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து எடுக்கிறது வந்து ஒரு கேஷ் செக்மெண்ட்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சம் மார்க்கெட் ஏறும் அப்படின்ற நோக்கத்தில் தான் எஃப்ஐ வந்து இந்தளவுக்கு கேஷ் செக்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிரதிபலிப்பு, மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோட இதை வந்து ஒரு வியூவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோ செக்ஷனில் வந்து ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகும், 754-762 சேம் டைம் ஹெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க மேபி. ஓகே, ஸோ குளோபல் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டும் வந்து யூஎஸ் மார்க்கெட் சைட்வே அட்மோஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1% அட்மோஸ்ட் வச்சிங்களேன் அப்ராக்சிமேட்டாக ஆயிருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ் 2%, 1.5%, 2% எல்லாமே டேக்ஸ் எல்லாம் வந்து 2.5% மேலே ஏறியிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் எஃப்ஜிஎஸ் நெக்ஸ்டி வந்து சைட்வே, ஸோ விச் இஸ் சைட்வே மார்க்கெட் ஓவராலாக பாசிட்டிவ். ஸோ அந்த ட்ரெண்டு 8:30 பாருங்கள் மண்டே, இதை பொறுத்து வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல வால்டிலிட்டி, டெய்லி 200-300 புள்ளி வந்து வால்டிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க, இது யூஸ் பண்ணிக்கிங்க. கேஷ் செக்மெண்ட்டோட நிஃப்டி நல்லா வால்டிலிட்டி கொடுக்குது. ஸோ இது ஏதாவது க்ரூட் ஆயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட எக்ஸ்பைரியில் 9500 லெவல் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் ஆப்ஷனில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 12,19,125. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மேபி வந்து அந்த ரேஞ்ச் இந்த சைடு வந்து புட் ஆப்ஷனில் வந்து 9,000 ரேஞ்சுன்றது வந்து 16 lakhs கிட்ட இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் மூன் மார்க்கெட் 9,000லேருந்து 9,500 வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ கண்டினியூ ஆகும் ரேஞ்ச் போன் மார்க்கெட்டோ இல்லை ஒரு அந்த சென்டிமெண்ட் வந்து வால்டிலிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்தியா விக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு பெரிய டோஜி வந்திருக்கு.
ஸோ இந்த டோஜி வந்து எதுக்கு வந்திருக்கு, அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கா? ஏன்னா வந்து இந்தியாவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கினா தான் மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். இந்தியாவிக்ஸ் எப்போ கீழே இறங்குதோ அப்போ தான் வந்து நிஃப்டி மேலே ஏறும். இந்தியாவிக்ஸ் எப்போ மேலே ஏறுதோ நம்ம நிஃப்டி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டோஜி வந்திருக்கனால மேபி வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக வீக்லியில் க்ளோஸ் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், அப்போ வந்து இது ஏறும். இல்லை இது ஃபுல்லிஷ் பண்ணுற மாதிரி கீழே இறங்குதுன்னா நிஃப்டி வந்து நல்லா ப்ராடாக ஒரு புல்லிஷ் கேண்டில் பண்ணிட்டேன்னா இந்த டோஜிலாம் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்காம கீழே உடைச்சிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக சொல்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இது கரண்ட் லெவல். ஸோ அடுத்து வந்து க்ரூட் ஆயில் சார்ட்டு வந்து பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மந்த்லி கேண்டல்ஸ்டிக்ஸ் இதில் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து அகெயின் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 2009 ஒரு சப்போர்ட் எடுத்தது, அதே சப்போர்ட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2015 டெஸ்ட் பண்ணியிருக்கு, அதாவது 1800 சொல்கிற அந்த ரேஞ்ச் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போச்சு. இப்போ அகெயின் வந்து 2020 வந்து அந்த சப்போர்ட் ஜோன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வந்து பேக் அப்படியே பேக் கிடச்சி ரீட்ரெஸ்மெண்ட்காக புல்லிஷ் வந்து அந்த சப்போர்ட்டை உள்ள அதை உடச்சி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்டும் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஃப்டி ரீட்ரெஸ் ஆகிற மாதிரி இதுவும் இது வந்து வீக்லியில் ஒரு பெரிய புல்லிஷ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து அக்ரெசிவாக வரலை. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் தான், கண்டிப்பாக வந்து இன்னும் கூட ஏற வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் அந்த பிக்சர். ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வால்டிலிட்டி கொடுக்கும். அந்த 8 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்பீக் வரும். 5 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிட்டே வந்து ஒரே கேண்டல் வரும். அந்தளவுக்கு வால்டிலிட்டி இருக்கும். நல்லா க்ரூட் ஆயில் மினியில் வந்து போகலாம். 10 ஐ திங்க் அந்த குவான்டிட்டி 10 தான் நினைக்கிறேன். ஸோ மினி வந்து கம்மி தான், பெரிய இதுவெல்லாம் போகாதீங்க. மினி பேரல் இருக்கும், அதில் வந்து போங்க க்ரூட் ஆயிலில். ஸோ இதுவும் நல்ல ஒரு ரேஞ்சாக வச்சிங்களேன், நல்ல சைன் தான் புல்லிஷ்க்கு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயிலில் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சப்போர்ட் ஜோன் புல்லிஷ் வந்து பிரிண்டாக இருக்கனால கண்டிப்பாக வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். புல்லிஷ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் புல்லிஷில் இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இது நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் இருக்குது தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ்னு, ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.